மறையில் அமர்ந்திருக்கும் எல்லோருக்கும் பெரியவர்கள் எல்லோருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். முக்கியமாக இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, பிரபா டைரக்டர் பிரபா எங்கிட்ட ஆக்சுவலி ஒரு ரைட்டராக, நான் ரைட்டர் தேடிட்டு இருந்தேன், ஏன்னா நான் கதை சொல்ல சொல்ல எனக்கு எழுதுறதுக்கு அப்படி வந்த ஒரு பையன்தான் பிரபா. ஆனால் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவனுக்கு எதுவுமே தெரியலை, அவனுக்கு சினிமா பற்றி எதுவுமே தெரியலை. ஸோ அப்புறம் எனக்கு அசிஸ்டண்ட்டாக, நான் ஆர்டிஸ்ட்டாக இருக்கும்போது எனக்கு அசிஸ்டண்ட்டாக என் கூட கூப்பிட்டு போயிட்டு, தென் என்னுடைய படங்களில் நான் மாமரம் என்ற ஒரு படம் பண்ணேன், தெலுங்கில் ஸ்வீட் ஹார்ட், அப்புறம் ஆனந்தமல்லி முதலாயந்தி, இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணும்போது என் கூட அசிஸ்டண்ட்டாக கூப்பிட்டு வச்சு அவனுக்கு அப்பப்போ சொல்லி கொடுப்பேன். ஸோ ஒரு ஸ்டேஜில் லாஸ்ட்டாக அமெச்சூர் ரிட்டர்ன்ஸ் பண்ணதுக்கப்புறம் சார் நான் அவங்களை வச்சு டைரக்ட் பண்ண ஆசைப்பட்றேன்னு சொன்னான். சரி கதை சொல்லண்ண, கதை சொல்லணும்னா கதை வந்து கதையை பற்றி ரெடி பண்ணல, ஆனால் டைரக்ஷன் பண்ணணும். அவன் என்ன சொன்னான்னா, நான் கல்யாணம் பண்ண போகிறேன், என் குழந்தை பிறக்கும்போது வந்து நான் ஒரு டேரக்டராக இருக்கணும். ஆனால் சரி என்னடா பண்ணுறது சொல்லிட்டு அப்போ நான் ரெடி பண்ண ஸ்கிரிப்ட் தான் இந்த யோகியன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதான் கதை ஜே சதீஷன் நாகேஸ்வரன் சொல்லி என்னுடைய நிஜப்பேரான அதை வச்சுருக்கேன். எங்கள் அப்பா அம்மா எனக்கு வச்ச பேரை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். எனக்கு ஆகாஷ்னு பேர் வச்சது கே பாலச்சந்திரன் சார், ரோஜாவன் படத்தில் அனுப்பப்படுத்துகிறப்ப. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் ஒரு கதை வந்து என் அசிஸ்டன்ட் பிரபாகர் ரெடி பண்ணதில் வந்து என்னுடைய நிஜ பேரை வந்து வச்சுருக்கேன். ஸோ நான் உருவாக்கின கதை தான் இந்த யோகியன் கதை. இதில் ஷார்ட்டாக சொன்னீங்க, பார்த்துருப்பீங்க ட்ரெய்லர்லேயே ரெண்டு டிஃப்ரெண்ட் கெட்டப்பில் இருப்பேன். ஸோ யோகியனா யார்? ஸோ நாம் எப்போவுமே ஒருத்தனை வந்து யோகியன் என்பது அயோக்கியன காரணத்தை தான் யோகியனை வந்து சரியாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதனால தான் வந்து அந்த குத்துப்பாட்டு டான்ஸ்லாம் வர்றது, சில ரொமான்டிக் சீன்ஸ்லாம் வந்து அயோக்கியன். ஸோ யோகியன் வந்து நல்லாயிருக்கும். ஸோ கதையை பற்றி இதுக்கு நான் சொல்ல விரும்பலை. வெரி இன்ட்ரெஸ்டிங் டு பி ஃப்ரேங்க். இப்போ இதில் நான் வந்து சொல்லியிருக்க ஒரு விஷயம், இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இன்னும் வரலை, தமிழ் சினிமாவில் வரலை. ஒரு எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்குது, ஆக்சுவலி ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் எடுத்தேன், பட் தமிழுக்கு புதுசாக இருக்கும். ஒரே படத்துலேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கதை நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா நான் எனக்காக வந்து ரெடி பண்ணி வச்சுருந்துருப்பேன் ஒரு கதைகள். ஸோ ஒரு ஃபேஸ்புக் மேலே வச்சு இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு கதை வச்சுருந்துருப்பேன், அதை வந்து இதில் ஹீரோ ஹீரோயினுக்கு லவ் வரத்துக்கு வச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஹிந்தியில் வந்துச்சு விக்கி டோனர்னு சொல்லி, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ நிறையா வந்துட்டுருக்கு ஸ்பெர்ம் டொனேஷன். ஸோ அதை வந்து ஒரு தனிக்கதை வச்சுருந்தேன், அதை இதில் வந்து ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் வச்சுருந்தேன், நிறைய ஐ மீன் இதுக்கு மேலே எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை. பட் ஒரு நாலு கதையை என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர், அவன் டைரக்டர் அவன் ஆசைப்பட்டான், அதை அவன் ஜெயிக்கணுன்றதுக்காக நான் உருவாக்கினேன். நான் ஒரு 30 நைட் நான் தூங்காமல் கஷ்டப்பட்டு ரெடி பண்ண ஸ்கிரிப்ட் தான் இந்த யோகியன் ஸ்கிரிப்ட். அது பிரபாவுக்காக, ஏன்னா நான் இவ்வளோ பேருக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஐ மீன் தமிழில் வந்து நான் பெருசாக ஜெயிச்சிக்க மாட்டேன், பட் தெலுங்கில் வந்து நான் ஹீரோ நடித்த நிறைய படங்கள் சூப்பர் ஹிட் ஆச்சு. அந்த நேரம் கூட நான் நடித்த ஃபர்ஸ்ட் படம் ஆனந்தம், ராமோஜி ஃபிலிம் சிட்டி எடுத்த அந்த படம் வந்து சூப்பர் ஹிட் ஆனதுக்கப்புறம் கூட நான் பண்ண ஃபர்ஸ்ட் படம் ஒரு ஸ்ட்ரகிளிங் பண்ணிகிட்ருக்க ஒரு கோ டைரக்டருக்கு தான். அந்த நேரத்தில் என்னுடைய அந்த ஆனந்தம் பட டைரக்டர் ஸ்ரீனி வைட்லா வந்து அடுத்த ஒரு படம் இருக்குது சொந்தமன்ற படம், பெரிய ப்ரொடியூசர்ஸ் பண்ணலான் போது நான் என்ன சொன்னேன்னா, சார் நீங்கள் நினச்சி ஒரு ஹீரோ உருவாக்கலாம், ஆனால் நான் வந்து ஒரு டேரக்டர் உருவாக்கணும் சொல்லி நான் ஒரு புது டேரக்டர் வச்சு தான் நான் பண்ணது, நீத்து வச்ச படம் ஒரு படம். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்தேன்னா ஒரு தெலுங்கு தெரியாத பாஷையில் போய் அவ்வளோ பெரிய சூப்பர் ஹிட் படம் கொடுத்து நான் ஜெயிச்சேன்னா அது கடவுளோட அருள். ஸோ அதை வச்சு நான் நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ண ஆசைப்பட்டேன். ஸோ அதுதான் நான் வந்து அங்கே பண்ணேன். இங்கே தமிழோடவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம், நான் தெலுங்கில் பிஸியாக இருக்கும்போது தான் ராமகிருஷ்ணா படம், சிவசக்தி பாண்டியன் சார் ப்ரொடியூஸ் பண்ண ராமகிருஷ்ணா படம் பண்ணேன். அது நான் பண்ணும்போது ஆனந்தம் ஆனந்தமாயின்னு சொல்லி இன்னொரு மிகப்பெரிய படம் பண்ணிட்டு இருக்கேன் ராமோஜி ஃபிலிம் சிட்டிக்கு. அந்த நேரத்தில் இந்த படம் வரும்போது யார் டீம்னா காதல் கோட்டை, நம்ம தலைக்கு வந்து சூப்பர் ஹிட் அமைஞ்ச காதல் கோட்டை படத்தோட டைரக்டர் அகஸ்தியன் சார், ப்ரொடியூசர் சிவசக்தி பாண்டியன், மியூசிக் டைரக்டர் தேவா சார் பண்ணுறாங்கும் போது அது நான் பண்ணி ஆகணும். ஏன்னா நான் ஒரு தமிழை தமிழில் வந்து ஜெயிக்கிறதுக்கு ஒரு நல்ல படமாக இருக்கும், நான் தெலுங்கில் பிஸியாக இருந்தாலும். ஸோ நீங்கள் நம்ப மாட்டீங்க, எப்படி பண்ணேன்னா அங்கே ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு ஃப்ளைட்டில் வந்து இறங்கி இங்கே வந்து ஒரு அம்பாசர் வெயிட் பண்ண அதை தூங்கிக்கிட்டு அம்பாசமுத்திரம் போய் நான் ஷூட் பண்ணிவிட்டு திருப்பி ஃப்ளைட் அப்படி போய் நடித்தேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு தமிழில் வந்து நல்ல படம் பண்ணேன். அந்த ராமகிருஷ்ணா படம் ரிலீஸ் ஆகிற நேரத்தில் ப்ரொடியூசர் சிவசக்தி பாண்டியனுக்கு வந்து ஃபைனான்ஸ் ப்ராப்ளம், டெஃபிசிட், அந்த டைம் டெஃபிசிட், அதுக்கு முன்னாடி பண்ண படத்தோட டெஃபிசிட்டால் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆக முடியலை. ஸோ அந்த படத்தை எப்படியாவது நான் கஷ்டப்பட்டு நடித்த படம் ரிலீஸ் ஆனதுக்காக அந்த நேரத்திலேயே 2004லேயே நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த எல்லா பணத்தையும்
அறுபத்தஞ்சு லட்சம் கொடுத்து நான் ரிலீஸ் பண்ணேன் ராமகிருஷ்ணாவை. ஆனால் அந்த படம் வந்து நான் எதிர்பார்த்த பேரை கொடுக்கல. நான் நிறைய பெரிய படம்லாம் பண்ணிக்கிறேன் தமிழில், ஐ மீன் ராமகிருஷ்ணா, அதுக்கப்புறம் அமுதே எழில்சா டைரக்ஷனில், தென் செவ்வேல் நான் ஹீரோ பண்ண, எனக்கு அப்பாவை ராஜ்கன் சார் பண்ணார், காற்றுள்ளவரை, எல்லாமே பெரிய டேரக்டர்ஸ் படம். ஆனால் இங்கே லியாக்கத் அலிகான் சார் சொன்ன மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க என்னென்னா, என்னை பார்க்கும்போது விக்ரம் சாரை பார்க்கணும் இருக்கானு. அவருக்கு எப்படின்னா நிறைய படங்கள் தமிழில் பண்ண எல்லா படமுமே பெரிய டேரக்டர்ஸ் படம் எல்லாமே ஃப்ளாப் ஆச்சு. ஆனால் ஒரு புது டேரக்டர் பாலா சார் பண்ண சேது தான் வந்து பிரேக் அமைச்சு. ஸோ அதே மாதிரி ஒரு புது டேரக்டர் எனக்கு கிடைக்க மாட்டான்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு டேலண்டை வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பார்க்கலாம், அது ஆண்டவன் வந்து எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு தெரியாதுல்ல. பட் எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா, இந்த சினிமாவில் கிடைக்காத ஒரு பேரை வந்து இந்த சின்னத்திர நீதான் எந்தன் பொன் வசந்தம் மூலமாக வந்து எனக்கு கொடுத்துச்சு. ஸோ நான் ஆசைப்பட்ட அப்படின்னா, நான் ஒரு தமிழ தெலுங்குல வந்து நான் பண்ண படத்துக்காக வந்து நிறைய விருதுகள் வாங்குறேன், எல்லாரும் பாராட்டுறாங்க, தமிழில் ஒரு அபிஷேகம் கிடைக்கலன்னு. நான் பண்ண இந்த படங்கள் கொடுக்காத வந்து அந்த நீதான் பொன் வசந்தம் கொடுத்துச்சு, எல்லாருமே பாராட்டினாங்க, உலகம் பூரா அந்த சூரிய பிரகாஷ் கேரக்டர் வந்து கொண்டாடினாங்க. ஸோ அதில் வந்து சந்தோஷம் அடைஞ்சு போதும், இனிமேல் சினிமா பண்ண வேணாம் பேசாமல் இந்த மாதிரி டிவி சீரியல் பண்ணலாம். ஏன்னா டிவி சீரியல் நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டாங்க. எப்படின்னா நான் சினிமாவில் இத்தனை வருஷம் சம்பாதிக்கிற நீதான் எந்த பொன் வசந்தம் சீரியல் மூலமாக இங்கே வந்திருக்காங்க ஃபேன்ஸ் நிறைய பேர், அவ்வளவு உலகம் மூலம் ஃபேன்ஸ் ஆகிட்டான். ஸோ இதுக்கு இனிமேல் சினிமா நான் பண்ண இந்த சினிமா கூட பேசாமல் இந்த ஸ்மூத் ஸ்க்ரீன், அதாவது ஓடிடி மாதிரி ஒரு ஆப், நான் ஏக்யூ மூவிஸ் ஆப்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கேன், அதில் வந்து ரிலீஸ் பண்ணலாம். ஸோ அப்படி தான் ஃபீல் பண்ணேன். ஆனால் பிரபா வந்து என்னென்னா, இல்லை சார் என் படம் எப்படி நான் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். டேய் எனக்கே தெரியும், ஏன்னா இப்போ வந்து பெரிய ஆர்டிஸ்ட் இல்லைன்னா தியேட்டர்ஸ் பெற மாட்டாங்க. அப்புறம் தெரிஞ்ச விஷயம் தான், தியேட்டர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. என்ன ப்ராப்ளம்னா தியேட்டர்ஸில் வந்து வெயிட் பண்ண மாட்டேன்றாங்க. முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த படத்தை வந்து ஒரு ஒன் வீக் வெயிட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒன் ஷோ. ஸோ ஒன் ஷோக்கு வந்து க்ரௌட் பண்ணணும்னா, ஆனால் ஒரு சான்ஸ் இப்போ இருக்கு, இப்போ இருக்க ஒரே ஒரு சான்ஸ் என்ன, இந்த நீதான எந்த பொன் வசந்தம் மூலமாக எனக்கு கொஞ்சம் ஃபேன்ஸ் கிடைச்சிருக்காங்க. ஸோ அவங்க தியேட்டருக்கு வருவாங்க, வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்தால் ஓரளவுக்கு ஒரு ஓப்பனிங் கிடைக்கும் எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த நம்பிக்கையாக விட்டுருக்கேன். இல்லைன்னா இந்த படத்துக்காக நான் வந்து கோடிக்கணக்காக செலவிச்சிருக்கேன். எனக்கெல்லாம் சின்ன ரிஸ்க் தான். அந்த ரிஸ்க்கை வந்து ஒரு பையன் ஆசைப்பட்டான், அவன் எனக்கு எல்லாமே, எனக்கு அசிஸ்டண்டாக இருந்திருக்கான், எனக்கு ஒரு தம்பி மாதிரி. ஸோ அவனுக்காக வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து இதை வந்து இப்போ கொடுத்துருக்கான் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வி மாதேஷ், அவன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. ஸோ அவன் தம்பி பிரபா வந்து ஆசைப்பட்டது, அவனுக்கு அவனே சொன்ன, அவனே சொல்லிப்பான் அவனுக்கு, அவன் நிறைய நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணாட்டி அவன் தப்பான ரூட்டில் போயிருப்பான். ஸோ அவனுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணும்போது என்ன சொன்னேன், அவன் பேர் அதான் சாய் பிரபா அப்படின்னு நான் வச்சிருப்பான். அவன் கையில் சாய் சாய்பாபா வச்சு வச்சிருப்பான், நானும் சாய்பாபா டிவோட்டி. ஸோ என்ன பண்ணனா வந்து அவனை சத்தியமாகிக்கிட்டேன், இனி இனிமேல் தப்பு பண்ணக்கூடாதுன்னு. ஏன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பையன் வந்து நான் அவனை ஹெல்ப் பண்ணும்போது நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க, அவன் தப்பான பையனாக இருக்கானே, இவனால் அவங்க பேர் கட்டிருமனு. ஆனால் இவ்வளோ நேரம் மற்றவங்க பண்ணாத அந்த பையன் எனக்கு பண்ணியிருக்கான். இந்த படத்துக்காக நான் வந்து படத்தை எடுத்து அவட்ட கொடுத்தேன், அதுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ணல. நான் இன்னைக்கு காலையில் தான் பெங்களூரில் ஷூட்டிங் முடிச்சு வந்தேன், ஆனால் எல்லாமே பக்கா பண்ணி அவன் பண்ணிட்டான். ஸோ நான் அவன் மேலே நம்பிக்கையை வச்சேன், அவன் வந்து காப்பாற்றிட்டான். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. இப்போ இதுக்கு அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற ப்ரொடியூசர் வி மாதேஷ் அண்ட் அன்புச்சேன் சார் சொல்லணும், நிறைய சொல்லணும். அடுத்த படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க, அப்போ பேசிக்கலாம். ஏன்னா நிறைய விஷயம் இருக்குது, அது வந்து ஒரு பெரிய டாப்பிக்கு. ஏன் நான் அந்த நான் தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சிலில் லைஃப் மெம்பர், அதாவது ராமகிருஷ்ணா படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அப்போ மெம்பர் ஆனவன். இது வரைக்கும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணல. இப்போ சிம்பிள், இப்போ இந்த இப்போ எலெக்ஷன் வந்தப்போ மட்டும் எல்லாருமே ஃபோன் பண்ணுறாங்க, எல்லாருமே ஃபோன் பண்ணி நான் பேங்க் வந்தாங்க. ஸோ அப்படி தான் கடைசியாக வந்து லைக்கா ப்ரொடக்ஷன்ஸோட அவர் தமிழ்குமார் சார் பேசுனதுக்காக வந்து நான் பெங்களூர்ல ஷூட்டிங்கை முடிச்சுக்கிட்டு நானே செல்ஃப் டிரைவ்ல வந்து ஓட்டு போட வந்தேன். ஆனால் உள்ள ஒரு இது இருந்துச்சு, எல்லாரும் ஃபோன் பண்ணி ஓட்டு போட சொன்னாங்க, என்ன ஹெல்ப் பண்றாங்க, ஒரு ஹெல்ப்புமே இல்லை. இது வரைக்கும் நான் இருந்து தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில் ஒரு ஹெல்ப் பண்ணல, எனக்குன்னு வந்த பேச்சை கூட எதுவுமே பண்ணல. எனக்கு ஒரு பேச்சை வந்துச்சு, நான் தமிழ்ல பண்ண படம் நான் யார் என்ற படத்தை வந்து அப்படியே டிட்டோ சேம் வந்து இஸ்மார்ட் சங்கர்னு சொல்லி தெலுங்குல பூரி ஜெகநாத்ன்ற டேரக்டர் எடுத்தாரு, அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு படம். அதை வந்து இந்த ப்ரொடியூசர் கவுன்சில் நான் ஒரு மெம்பராக இருக்கேன், சிவசக்தி பாண்டியன் சார் தான் அப்போ வந்து செயலாக இருக்காரு. அவர் வந்து மறுபடியும் ப்ரொடியூசர் கவுன்சில் வந்ததுக்கே குமுதத்தில் பேட்டியில் கொடுத்தார். என்ன கொடுத்தாருன்னா, நான் இப்போ இந்த ப்ரொடியூசர் கவுன்சில் நிற்கிறதுக்கு காரணமே ஜெய் ஆகாஷ், நான் எத்தனையோ ஹீரோஸுக்கு சான்ஸ் கொடுத்துருக்கேன், எத்தனையோ ஹீரோஸை வளர்த்து விட்டுருக்கேன், ஆனால் யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல, எனக்கு ஹெல்ப் பண்ணது ஜெய் ஆகாஷ் தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கு. அதுக்கப்புறம் அவர் அங்கே ப்ரொடியூசர் கவுன்சில் மெயின் போஸ்ட் இருந்து கூட அவரால் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், என் கதை வந்து ரிலீஸ் ஆன ஒரு படத்தோட கதை வந்து அப்படியே தெலுங்கு எடுத்துருக்காங்க, அதை என்னென்னு விசாரிங்கன்னா கூட யாருமே விசாரிக்கல. ஒரு 10 தடவை நான் ஆஃபீஸுக்கு போயிருப்பேன், யாருமே பண்ணல. ஸோ ரிலீஸ் ஒரு படத்தை வந்து இப்போ ஒரு படம் நான் கடைசியாக சொன்ன எல்லாருக்கும் என்னென்னா, படம் எடுக்கிறாங்கல்ல, ஸோ எல்லாருக்குமே காகத்துக்கு தன் குஞ்சு பொங்குச்சு தான். ஆனால் எடுக்கிற படத்தை வந்து ஒரு கமிட்டி அமைச்சு, ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்து ஒரு கமிட்டி அமைச்சு, ஒரு 10 பேர், எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் டேரக்டர்ஸ் இருக்காங்க. இப்போ யாரும் நம்ம செந்தில் ராஜா சார் இருந்தார்,
அவருடைய படம் பூந்தொடக்காரன் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டாக லண்டனில் பார்த்த படம் அந்த படம் தான், அவ்வளோ சூப்பராக பார்த்து பிரமிச்ச படம். அதெல்லாம் ரீசன் நான் சினிமாக்கு வர்றதுக்கு. ஸோ அவங்கெல்லாம் வந்து எத்தனை பேர் வந்து அவங்களுக்கு டைம் இருக்குது, எத்தனையோ சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சிருக்காங்க, ஆர்வி விக்ரமேசா இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள வச்சு ஒரு கமிட்டி அமைச்சு அது மூலமாக ஒரு வீக்லி வந்து ஒரு பத்து படத்தை பார்த்து அந்த பத்து படத்தில் வந்து ஒரு ரெண்டு படத்தை செலக்ட் பண்ணி அதை வந்து ரிலீஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணலாம். என்ன பண்ணுறாங்க ஒன்றுமே இல்லை. ஆனால் இப்போ புதுசாக ஆரம்பித்த இந்த ஸ்மால் ப்ரொடியூசர்ஸ் ப்ரொடியூசர் அன்புச்செல்வன் ஆகட்டும் அந்த டீம் ஆகட்டும் எல்லாருமே உடனே இந்த பையன் பிரபா போய் கேட்டு வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ இவங்க தான் பெரிய ப்ரொடியூசர் கவுன்சில். டெஃபினட்டாக நான் சொல்கிறேன், இனிமேல் எல்லாரையுமே அந்த ப்ரொடியூசர் கவுன்சிலாக அந்த ப்ரொடியூசர் கவுன்சிலாக மெம்பர் ஆகிறதுக்கு 1.5 லட்சம்னு சொன்னாங்க. 1.5 லட்சம் மெம்பர்ஷிப்பு இங்கே வந்து சார் எவ்வளோ கட்டினேன், 6500 ரூபா ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுதான் மெயின். ஸோ இவங்க இந்த மாதிரி ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து சப்போர்ட் பண்ணணும். என்னுடைய படங்கள் இப்போ நான் ஆக்சுவலி சினிமா படமே பண்ணக்கூடாது, ஹாப்பியாக ஒரு நல்ல இப்போ ஜி தமிழ் அது பண்ணேன், பெரிய சக்ஸஸ் ஆச்சு, அடுத்ததாக ஒன்று பண்ணலாம், நிறைய வந்துட்டுருக்கு, ஒரு சீரியல் இங்கே பண்ணலாம்னு வச்சுட்டு இருந்தேன், இல்லைனா ஓடிடியில் படம் பண்ணலான்னு. பட் இப்போ இவங்க மாதிரி ஆள் இருக்கிறதால டெஃபினட்டாக நான் தொடர்ந்து படம் பண்ணுவேன். ஸோ என்னுடைய அடுத்த படம் ஜெய் விஜயன் படத்தை கூட இவங்க மூலமாக தான் ரிலீஸ் பண்ண போகிறேன். நான் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்க படம். ஸோ இதே ப்ரொடியூசர்ஸ் வி மாதேஷ் அண்ட் இவங்க மூலமாக ரிலீஸ் பண்ண போகிறேன். டெஃபினட்டாக இது வந்து நல்ல பேர் வாங்கி கொடுக்கும் எனக்காகட்டும் ப்ரொடியூசர்ஸ் ஆகட்டும் எல்லாருக்குமே. எனக்கு கதை சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து ப்ளஸ் நீங்கள் எல்லாருமே இதை வந்து ப்ரொமோட் பண்ணுங்கள், ப்ரொமோட் பண்ணி என்கரேஜ் பண்ணாதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவன் பிரபா அவன் விட்டு அறந்துருப்பான் இதை மாதிரி எப்படின்னா சொன்னார், அவன் ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்டாக இருக்கும்போது அவ்வளோத்துக்கு எத்தனை வாட்டி எத்தனை பேர்ட்ட போயிருப்பாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்கிட்ட, யாருமே ஹெல்ப் பண்ண வரல. இப்போ என்னால் வந்து ஏன் பண்ண முடியலன்னா, நான் இவனுக்காக இந்த படத்தை வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணேன், நான் கதை கொடுத்தேன், ப்ரொடியூஸ் பண்ணேன், படத்தை எடுத்து முடிச்சிட்டேன். அப்போ நான் எனக்கு சொன்னால் சார் நீங்கள் எடுத்து கொடுங்க நான் ரிலீஸ் பண்ணிடுறேன். ஏன்னா அதே நேரத்தில் நான் ஏன் படம் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் என்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் ஒன்று மாமரம்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு நிறைய ஏஜ் கட்டப்பட்டு அந்த படத்துக்கு நான் நிறைய படத்தை எங்கிட்ட இருந்த பணத்தில் தான் போட்டு நான் அந்த படத்தை எடுத்துட்டுருக்கேன். ஸோ அதனால் எனக்கு இது வந்து ரிலீஸ் பண்ண முடியாதா, வெயிட் பண்ணி நான் வேணால் இதை வந்து மாமரம் படத்துக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணு. ஆனால் அவனுக்கு என்ன பிரச்சனை, அவன் ஒய்ஃப் வந்து குழந்தை ரிலீஸ் பண்ண போகுது. ஸோ அதனால் வந்து அவன் முன்னாடியே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணா சரி ஓகே, அவனுக்காக வந்து எவ்வளோ பேருக்கு அவ்வளோ சீத்தனா எம்எல் உயிரை வச்சுட்டுருக்கேன் என் தம்பி மாதிரி அவன் பிரபா அவனுக்காக வந்து இந்த ஒரு கோடி இது நான் ஸ்பெண்ட் பண்ணதான் வந்து ரிஸ்க் எடுக்கிறேன், பார்க்கலாம் எல்லாம் வந்து ஆண்டவன் சார். ஓகே சரி, தேங்க்யூ தேங்க்யூ ஆல் அண்ட் சாரி, வந்து எல்லாருக்கும் நன்றி. ஸ்பெஷல் தேங்க்ஸ் நம்ம ஹீரோயின், அவங்க தான் ஜெய் விஜயம் படத்தோட ஹீரோயின். ஸோ அதான் என்ன என்னுடைய படம் ஹீரோயினுடைய கொஞ்சம் ப்ரொமோஷனு, அவங்க வந்து தேங்க்ஸ் அப்ரிஷியேட் பண்ணுறேன். டெஃபினட்டாக ஜெய் விஜயம் ஆடியோ ஃபங்க்ஷனப்போ அவங்க பேசுவாங்க நினைக்கிறேன். நிறைய வந்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார். பிரதர் சூப்பராக சொன்னார் எல்லாருக்கும், இப்போ டவுன் இருக்க போய் இப்போ சொல்லியிருந்தேன். மிஸ்டர் ராஜேந்திரன் பிரதர், லியாகத்கன் சார், சிந்துவன் சார் போயிட்டார், இங்கே பிஎல்ஆர் மிஸ்டர் பிஎல்ஆர் தானே, ஆ சார் இங்கே இருக்கீங்க, சூப்பர். ஏன்னா உங்கள் படம் தான் சென் ஆறு பூந்தோட்டக்காரர்கள் தான் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக லண்டனில் பார்த்த படமே. இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ஐங்கிரன் ஃபிலிம் மினிஸ்டர் இருக்காங்களே அவங்க ஃபஸ்ட்டு போட்ட படம் அந்த படம் தான், அங்கே நாங்கள் சின்ன வயசில் பார்த்த படம். ஸோ நீங்களாம் வந்து நீங்கள் பாராட்டுறீங்களா, எனக்கு பெரிய சந்தோஷம் என்னன்னா வந்த எல்லாருமே வந்தல. இப்போ ஏய் இவன் நல்லாவே இல்லை, இவன் எதுக்கு ஹீரோ நடிக்கலாம் சொன்ன, இப்போ கூட எத்தனை பேர் நடித்து ஜெயிச்சிருக்காங்க. எனக்கு என்னென்னா எல்லாருமே சொல்கிறாங்க, ஏய் பையன் நல்லா இருக்கானே நல்லா நடிக்கிறாங்க, இதுக்கப்புறமும் நான் ஜெயிக்கலன்னா வேஸ்ட்டு. ஸோ எல்லாமே டைம் தான். எனிவே தேங்க்யூ ஆல், தேங்க்யூ 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 தேங்க்யூ.